சொல்றேன் ஒருதலை காதல் இதுல ஆத்தாவோட சென்டிமெண்ட், அம்மாவோட சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட், பெண்களுக்கான எந்த சமாச்சாரமும் கிடையாது. டோட்டலா இளைஞர்களை குறி வச்சுதான் எடுக்கிறேன். இளைஞர்களுக்கு குறி வச்சு எடுக்கிற படம் குத்து கித்து நக்கலா என்னென்ன பசங்களுக்கு வந்து கிறித்துவமா கிண்டலா என்னென்ன மேட்ரு உண்டோ அத்தனையும் சேர்த்துருக்கிறேன். ஆக மொத்தம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை யார சொல்லி குற்றம் இல்லை. இன்னைக்கு விஞ்ஞானத்தின் வளர்ச்சி ஊடகங்கள் இத்தனை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சினிமா இன்னைக்கு தடுமாறுது, திக்குமுக்காடுது, திணறுது, பத்திரிகைகள்லாம் இந்த அளவுக்கு இருக்கு. பத்திரிகைகளை திறந்த இன்னைக்கு கவர்ச்சி இல்லையா? கவர்ச்சி இல்லாமல் பத்திரிகை நடத்த முடியும்னு சொல்றவங்க விரைவில் விட்டு காட்டுங்க. நல்ல இலக்கிய ரீதியான பத்திரிகைகள் எத்தனை இன்னைக்கு வந்து நடைபெற முடியுது? சின்ன பணமாயிட்டு இருக்காங்க. நான் ஒரு பத்திரிகைக்காரன்ற முறையில் சொல்றேன். அவங்கவுங்க பண்றதை பொறுத்துருது சார். ஒரு படைப்பை வந்து சில படைப்புகளை வந்து ரீமிக்ஸ் பண்ணக்குள்ள நல்ல இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க. சில பேர் நல்ல சில பாட்டெல்லாம் கூட வந்து அது அதே மாதிரி இல்லாமல் இது வேற பண்ணக்குள்ள அந்த பாட்டை அத்தனை முறை கேட்டவங்க மனசில் பதிஞ்சது. இது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்குள்ள சில பேர் இந்த ரீமிக்ஸை பார்த்து வெறுப்படைகிறாங்க. இப்போ என்ன செய்ய இதில் என்னோட பாட்டை வந்து சிலம்பரசன் ரீமிக்ஸ் பண்ணார் அன்னைக்கும் அந்த பாட்டு கிட்டு இப்போவும் கிட்டு அது மாதிரி சில பாட்டு ட்ரெண்டிலையாக இருக்கும். இப்போ வந்து நான் அந்த காலத்தில் டண்டனக்கா டண்டனக்கான்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று பண்ணியிருப்பேன். உறவே காத்தகையில் சிலம்பரசனத்துக்கு முதல் குழந்தை அப்புறம் தான் அந்த பாட்டு தான் ஒப்பமவனே ஒப்பமவனே டண்டனக்கா டண்டனக்கா அப்படின்னு அந்த டண்டனக்காங்கிற ஃப்ரேஸ் எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவார் சிலம்பு. அந்த அந்த டண்டனக்காங்கிற பாட்டு எதுன்னா டிவியில் அத்தனை தடவை போட்டு கொடுத்துறாங்க காலை படத்தில். அது ஹிட் ஆகுது. அம்மாடி ஆத்தாடி பாட்டை நான் போய் பாடினேன். அந்த அம்மாடி ஆத்தாடின்னு நான் பாடின ஒரு அந்த காலத்தில் அம்மாடி அம்மா எம்மா எம்மான்னு அந்த பாட்டை வந்து என்னோட படங்களை ட்ரை பண்ணி நான் ஹிட் பண்ணேன். அதே ட்ரெண்டாக வேறு விதத்தில் சிலம்பு இன்னைக்கு இப்போ பூத்தக்குள்ள அம்மாடி ஆத்தாடி நான் பாட்டு சூப்பர் ஹிட் ஆகுது. இது வந்து அதனால இப்ப உது உயிர் விஷயம் பாத்தீங்கன்னாக்கா உள்ள அந்த ஐயோ ஆத்தா முறைச்சி பாத்தா அந்த பிட்டெடுத்து இப்ப ஐயோ ஆத்தாவை இப்ப நடந்தான பாட்டுல ரீமிக்ஸ் பண்ணி விட்டுருக்காரு சிலம்பு. அது மக்கள்கிட்ட எனக்கு ஒரு வரவேற்பு. அதனால ரீமிக்ஸை எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு ஒரு பெரிய ஞானம் வேணும். என்னோட பையன் வந்து ஒரு இசையமைப்பாளர் பையன், அவனுக்கு ஒரு இசை ஞானம் இருக்கு. அவன் இளையராஜோட மகன் இவனோட சேர்ந்து இது பண்ணக்குள்ள அது ஒரு காம்பினேஷன் ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன். அதனால வந்து ரீமிக்ஸ் என்பது அது அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்துருக்கு. அதேமாரி படங்களை போய் ரீமேக் விட்டுனா கதை பஞ்சமோன்னு நினைக்க தோணுது. அந்த காலத்தில் எடுத்த படத்தை திரும்ப இவங்க பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் ஒரு நடிகர் பண்ணியிருப்பார். இப்போ பண்ணக்குள்ள அது அந்த காலத்தில் உள்ள ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க. இந்த காலத்தில் அந்த கதையை ஆடியன்ஸ் பார்க்காம இருந்திருக்கலாம். இந்த தலைமுறைக்காக இது பண்ணலாம். ஆனால் எல்லா தலைமுறையும் ரசிக்கணும்னு சொன்னால் ஒரு புது கதையை எடுத்தால் பெட்டராக இருக்கணும்னு என்னோட வியூ. ஆனால் ரீமேக்கே பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ரொம்ப வருடங்கள் நல்ல இடைவெளி இருந்தால் அந்த தலைமுறை இந்த தலைமுறை எந்த தலைமுறை ரசிக்க முடியும். இது என்னோட தாழ்மை எனக்கு. அவர் எப்போ விருப்பப்படுறாரோ அவர் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாக்கா ஒரு தாய் தந்தையை நாங்கள் என் பையனுக்கு நல்ல முடிச்சுதான் கொடுத்துருக்குறேன். அவர் வந்து இன்னொன்று அவரை வந்து அவர் எந்த கருத்தையும் நான் அவர்கிட்ட திணிக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை திருமணம் என்பது இரண்டு மனங்கள் ஒத்து போய் கல்யாணம் பண்ணிக்கணும். அது வந்து அவர் வந்து எப்படி அவர் ஒரு பொண்ணை விரும்பிட்டு இந்த பொண்ணை தான் நான் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் வந்து உடனே அதுக்கான நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். நிச்சயமாக அவர் சீக்கிரமாக அவரோட விருப்பத்தை தெரிவித்தால் திருமணம் செய்து வச்சுக்கிற ஒரு தாய் தந்தையாக நான் தயாராக இருக்கிறேன். சரி, அதோ திரையில் மட்டும்தான் காதலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு நிஜ வாழ்க்கையில் காதலை எதிர்க்கிறோம் டீ ராஜேந்தர் கிடையாது. அதனால் விரைவில் ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு முன்னாள் கல்யாணம் நடக்கும் சார். இந்த கொஸ்டினை முதல்ல நான் அவாய்ட் பண்ணுறேன். ஏன் உங்களுக்கு வந்து இதை விட்டால் வேறு வாழ்க்கையில் வேறு இதுவே இல்லையா உங்களுக்கு? வேணால் பொழுதுபோகமே இந்த கேள்வி கேட்கலாம். எனக்கெல்லாம் நல்ல பிஸியஸ்ட் மேன். இந்த மாதிரி தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுறதை நான் தவிர்க்க விரும்புகிறேன். நான் அறிவுபூர்வமானவன் அப்படி கிடையாது. நான் போன பிறகு சில விழிப்புணர்ச்சிகள் அதிகம் உள்ள மேட்டர் நான் பண்ணுறது உலகமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அறிவுபூர்வமாக பல விஷயங்கள் பயங்கரமாக எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து அதனால ஒன்று. இன்னொன்று, நான் ஒரு விஷயத்தை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுற மேட்டரில் மக்கள் ஈர்க்கப்பட்டு நல்ல உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எந்த உதவி வேணாலும் நாங்கள் செய்கிறது தயாராக இருக்கோம். நீங்கள் எடுத்து பேசும்போது சன் டிவினுடைய அரட்டை அரங்கத்துக்குன்று அவர்களுக்குன்று ஒரு தாக்கம் இருக்கிறது, அவர்களுக்குன்னு ஒரு ரீச் இருக்குது. ஆனால் அதில் போய் நான் இன்னும் கலந்து செய்யும்போது மக்களிடம் அது ஒரு அதிக ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை மக்கள் உணர்கிறார்கள். அதுக்கு ஏற்ப அவர்கள் ஒவ்வொரு காட்சி இன்னொன்று பாதிக்கப்பட்ட பெண்களோட ஒன்று. நான் பெண்கள் பெண் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவன். அதாவது கைம்பெண்களாக இருக்கக்கூடிய விதவி பெண்களுடைய அந்த கண்ணீர், அது இந்த குடிகாரர்கள் வந்து குடிச்சிட்டு நான் வந்து மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறதுல பயங்கர தீவிர கொள்கை உடையவன். மதுவால் தான் இந்த உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதையா சீரடியக்கூடிய இளைஞர்களை திருத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை ஊட்டணும்னு நினைக்கிறேன். பெண்கள் வந்து தன்னம்பிக்கை எழுந்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பெண்கள் அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, திருநங்கைகளாக இருக்கக்கூடிய அரவாணி பெண்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த அவர்கள் உரிமை கிடைச்சது சார். அந்த அளவுக்கு பல நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வு விஷயங்கள் நிறைய சொல்றேன். அதாவது தாரத்தின் உறவு மட்டுமே சுகத்தை கொடுக்கும், தகாத உறவு எய்ட்ஸை கொடுக்கும்ன்ற கருத்தை நான் என் பாணியில் எடுத்து சொல்லும்போது நீ வந்து உன்னுடைய சுகத்தை தேடி நீ போய்ட்ற, உன்னுடைய குடும்பத்துக்கு வந்து சோகத்தை தேடி கொடுக்குற, நீ வந்து நீ பெத்தெடுத்தது வந்து உன்னோட பொண்டாட்டிக்கு பிள்ளையை கொடுக்குற தொல்லையை கொடுத்துட்டு போயிட்ட, மூணு பெண் குழந்தைய வச்சுருந்த பெண் கஷ்டப்படுறா அப்படிங்கலாம் எடுத்து சொல்லிக்கிறதுக்குள்ள அந்த பெண்ணுக்கு அந்த ஒரு பெட்டி கடை வைக்கிறதுக்கு பணம் வேணும்னா அந்த பணத்தை திரட்டி கொடுக்குறேன். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களையும் பார்க்கறதுக்கு, அவங்களோட பேசுறதுக்கு, அது மட்டும் இல்லை நல்லா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பேச வைக்கிறேன், அவங்களெல்லாம் ஆர்வமாக தட்டி கொடுத்து பேச வைக்கிறேன். இந்த உலகத்தில் முதுகலை தட்டி கொடுத்து பாராட்டுறவங்க ரொம்ப குறைவு சார். தட்டி கீழே அவங்களோட காலை தட்டி விட்டு கீழே விழு வைக்கணும்னு அதிகம். அதில் நான் குழந்தைங்களாம் தட்டி கொடுத்து அடுத்த தலைமுறைகளோட தட்டி கொடுத்து அவர்களை போற்றி எப்படி பேசணும்னு அவர்களெல்லாம் இன்னைக்கு வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரேன். மண்ணுக்குள் இருக்கக்கூடிய வைரங்கள்லாம் வெளியில் வந்தால் தான் ஜொலிக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கும், இந்த பெண்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கும், ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கும், நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அதை எப்படி தீர்த்துக்கிறதுக்கு வழியில்லாமல் இருக்கக்கூடிய படாத பாடுபடக்கூடிய மக்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சண்டிவின் அரட்டையரங்கத்தில் பணியாற்றத என்னோட வாழ்க்கையில் இந்த இது சேவை செய்வதற்காக நான் தேவைக்காக பேசல, சேவைக்காக தான் செய்கிறேன். ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு 22 நிமிஷத்துக்கு நீங்கள் பார்க்குற ஹாஃப் அன் அவர் ஸ்லாட்டில் 22 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு பார்க்குறீங்க. ஆனால் அந்த 4 வாரத்துக்குள்ளது ஒரு மாதத்துக்கு சேர்த்து எடுக்கிறாங்க. அது எடுக்கும்போது ஒரு நாள் நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து 7 மணி நேரம் 6.5 மணி நேரம் நிற்கிறேன். கால்கள் வலிக்கும். ஆனால் நான் கால்கள் வலிக்கிறதை பற்றி பார்க்கல. இந்த ஏழை மக்களுக்காக, இந்த தமிழினத்தின் மக்களுக்காக, இந்த தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பாக பாக்கியமாக கருதுகிறேன். ஒரு தமிழர் என்ற முறையில் இந்த தமிழர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஊட்டிக்கொண்டே இருப்பேன், நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் த பொலிட்டீஷியன் என்று கேட்டார்கள். த ஸ்டேட்ஸ்மேன் யூ திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், பட் த பொலிட்டீஷியன் யூ திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்று சொன்னான். அதாவது ஒரு அரசியல்வாதிக்கும் நல்ல தலைவனுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஒரு நாள் அரசியல்வாதி என்பவன் அடுத்த தேர்தலை பற்றி மட்டும்தான் சிந்திப்பான், பட் நல்ல தலைவன் என்பவன் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான். அதே போல நான் நல்ல தலைவனாக அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பதால் அடுத்த தலைமுறையாவது தலை நிமிந்து நிற்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழன் தன்னிலை உணராவிட்டால் இன்றைக்கு இலங்கையிலே அடிபட்டுக் கொண்டிருக்கின்றான், நாளைக்கு இங்கே அடிபட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவனுக்கு சுயமரியாதையை ஊட்ட வேண்டும், தன்மானத்தோடு வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும், அவன் யார் என்பதை உணர வைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய விழிப்புணர்வு கொள்கைகளை, இதுதான் என்னுடைய லட்சியம் என்பதை, என்னுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை கூட எந்த மேடையில் எங்கே சென்றாலும் அதை மட்டும் புகுத்தாமல் திணிக்காமல் ஆங்காங்கே தெளித்து நல்ல கருத்துக்களை மக்களிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் தேர்தலுக்காக மட்டும் வாழக்கூடியவன் அல்ல, தமிழர்களின் தேர்தலுக்காக வாழக்கூடியவன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன்.